இதுவும் ஒரு சஸ்பென்ஸ். ரோஷினி, ரோஷினி வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி ஆர் கோயிங் டு என்ஜாய் அஸ் அ ஃபேமிலி. ஹரிஷ் பத்தி சொல்லணும்னா, என் குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே நான் அவனை பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் இன்னைக்கு நாங்கள் இந்த ஒரு பொறுப்புல இருந்து அவங்களுக்கு பண்ணி வைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அகைன், என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தானே தவிர, இதுல எனக்கு ஹாப்பி டேஸும் கிடையாது, இமோஷனல் இதுவும் கிடையாது. மற்றபடி அவன் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஃபீல் வந்து என்னைக்குமே மனசுல இருந்துட்டே இருக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஷினி எங்க வீட்டுக்கு வரது. விட மாட்டே சத்தியம் சத்தியம். நான் பார்த்த வரணும் ரொம்ப ரொம்ப பொறுப்பான அவளே வந்து எல்லாமே அவ வெட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவ ஒர்க்கும் பண்ணிட்டு இவ்வளவு விஷயம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை ஒரு ஞாபகார்த்தமான கல்யாணமா இருக்கும். ஹரிஷும் ரோஷினியும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். நிறைய நாள் இந்திச்சு அதோட வாழணும்னு வாழ்க்கணும். ஹாய் அக்கா அண்ட் அத்தின் பேர், விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். இந்த கல்யாணத்தில் அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணோம். ரோஷினி நீ எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாத்தையன்னு தெரியும். எல்லாரும் அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணோம். இருந்தாலும் அத்தை நம்ம கூடயே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கா, நல்லபடியாக நடத்தி கொடுத்து முடிச்சிருக்கா. அத்தையோட ஆசை எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம். கூப்பிட்டு பேசுறேன் தப்பாயிடும். நீங்க வந்து ரோஷினி பார்த்தோனே சிரிக்கணும் நீங்கல்ல. இந்த மூஞ்சிக்கு ஜூம் மட்டும் போங்க, ரோஷினி ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பாங்க. நம்ம ஜோலா பர்த்டேஸ் தான் மெமரபிள் டேஸ், அதை வந்து மறக்க முடியாது. நம்ம குப்பை தொழில பட்டாசு அடிச்சது, ராக்கெட் விட்டது, அதெல்லாம் மறக்க முடியாது.
ரோஷினியை பத்தி சொல்லணும்னா வந்துட்டு கோபப்பட்டு தெரிக்க நாங்க யாரும் பார்த்ததே இல்லை. ஆனா ரோஷினி அடிக்கவே மாட்டா தெரியுமா, ரொம்ப நேச்சுரலாவே அவளுக்கு அதான் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸ். மேக்கப்ங்கிறது அப்படிங்கறத என்னன்றது அவளுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அமிர்தமா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், தோசை அகலமா இருந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. சன் செய்திகளுக்காக சுகுமாரன்.